விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். கொரோனா வைரஸ் உஹான் நகரில் இருக்கும் பரிசோதனை கூடத்தில் இருந்து தயாரிக்கப்பட்டது என அந்நாட்டின் கிருமியல் ஆய்வாளரான டாக்டர் லீ மெங்யான் பரபரப்பான தகவலை வீடியோ மூலம் கூறியுள்ளார். There are also the scientists from different countries in all over the world who collaborating with them. மேலும் இதற்கு தன்னிடம் ஆதாரம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சீனாவில் இருக்கும் மருத்துவத்துறை அதிகாரிகள் தன்னை மிரட்டியதால் தான் அமெரிக்காவில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் எப்படி பரவியது என்பது குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என சீனா சாதித்த நிலையில் இந்த மருத்துவரின் புகார் அமெரிக்கா சீனாவை குற்றம் சாட்டியது உண்மைதானோ என நினைக்க தோன்றுகிறது. கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி கிட்டத்தட்ட 10 மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த நிலையில் இந்த வைரஸ் எப்படி தோன்றியது என்பது குறித்து இன்னமும் ஒரு முடிவு கிடைக்கவில்லை. இந்த வைரஸ் உஹானில் உள்ள வெட் மார்க்கெட்டில் இருந்து பரவியிருக்கலாம் என மருத்துவ நிபுணர்கள், விஞ்ஞானிகள், தொற்று நோயியல் துறை நிபுணர்கள் என யூகிக்கிறார்கள். உஹானில் உள்ள மீன் மார்க்கெட்டில் இருந்து பரவியதாகவும் பவாலிடம் இருந்து பரவியதாகவும் சிலர் கூறுகிறார்கள். இந்த நிலையில் இந்த வைரஸை சீனா வேண்டுமென்றே உருவாக்கி இருக்கலாம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் சீனாவில் உள்ள உஹான் பரிசோதனை கூட்டத்தில் இருந்து COVID-19 வைரஸ் விஞ்ஞானிகளால் தயாரிக்கப்பட்டதாகவும் அதற்கான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் சீனாவின் வைரலஜிஸ்ட் லீ மெங்யான் பரபரப்பு தகவலை தெரிவித்துள்ளார். ஹாங்காங்கில் இருக்கும் பொது சுகாதாரத்துறையில் பணியாற்றி வந்தவர் லீ மெங்யான் இவர் வீடியோ மூலம் கூறுகையில், இந்த வைரஸ் பரவலை வெளிப்படையாக சீனா ஒப்புக்கொள்வதற்கு முன்னரே அதன் பரவல் அவர்களுக்கு தெரியும். என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பாதுகாப்பு கருதி சீனாவில் இருந்து இப்போது அமெரிக்காவிற்கு நான் சென்றுவிட்டேன். நான் ஹாங்காங் சுகாதாரத்துறையில் பணியாற்றிய போது என்னுடைய உயர் அதிகாரி உஹானில் சார்ஸ் போன்ற வைரஸ் பரவுவது குறித்து என்னிடம் கூறினார். மேலும் அவர் அது குறித்து ஆய்வு செய்யுமாறும் என்னிடம் கூறியிருந்தார். ஆனால் என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் பின்னர் தடுக்கப்பட்டன. கொரோனா வைரஸ் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக தோன்றுவதாகவே நான் கூறிய நிலையில், அமைதியாக இருங்கள், கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இது குறித்து நாம் வெளியில் கூறினால் நாம் பிரச்சனையில் சிக்கிவிடுவோம் என்றும் நாம் காணாமல் போய்விடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். உஹான் பரிசோதனை கூட்டத்தில் இருந்து அந்த வைரஸ் தயாரிக்கப்பட்டதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது. அந்த வைரஸ் வெட் மார்க்கெட்டில் இருந்து உருவாகவில்லை. அந்த ஆதாரத்தை பார்த்தால் உயிரியல் அறிவு இல்லாதவர்கள் கூட அதை புரிந்து கொள்வார்கள். உஹான் கூடத்தில் ஏன் அந்த வைரஸ் தயாரிக்கப்பட்டது, அதை ஏன் அவர்களாகவே தயாரித்தார்கள் என்கிற விவரங்கள் உள்ளன. சீன அதிகாரிகள் நான் நாட்டை விட்டு வெளியேறிய பின்பும் என்னை பற்றிய அனைத்து தகவல்களையும் அளித்து விட்டார்கள். என்னை பற்றிய வதந்தியை மக்களுக்கு பரப்பி வருகிறார்கள் என லீ மெங்யான் குற்றம் சாட்டியிருக்கிறார்.